வணக்கம் டாக்டர் கார்த்திக். இவர் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் கைலாஷ். இப்போ நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லா குழந்தைங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்கூலில் போய் பேக்ஸு யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேகை நார்மலாக எப்படி போடணும் ஸ்கூலுக்கு போகிறப்போ, அந்த பேக் தப்பாக அடையிறதுனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்கூல் பேக் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஷோல்டர் பேக் தான் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷோல்டர் பேக் போடுறப்போ ரெண்டு சைட்லேயும் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் சேஃபர். ஏன்னா வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஸ்ட்ராப் ஆன் ஐதர் சைட் இஸ் அட்வைசபிள். அதே மாதிரி இப்போ சில குழந்தைங்களாம் ஃபேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சைடை மட்டும் போட்டு போவாங்க, இன்னொரு சைடு ஸ்ட்ராப்பை எடுத்து விட்டுறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராப்பை எடுத்துடனேவே பார்த்தா ஸ்பைனே வளைஞ்சிருச்சு. இதில் இந்த சைடில் தான் லோடு ஜாஸ்தி, ஒரு சைடு, இன்னொரு சைடு வெயிட் இல்லை. ஸோ கழுத்திலிருந்து இந்த தோள்பட்டை, இந்த ஸ்பைனல் பார்ட்டில் இருக்கிற தசைகளுக்கெல்லாம் வந்து வலி ஜாஸ்தி ஆகிறதுனால கழுத்து வலின்னு சொல்லுங்கள் குழந்தைங்க வீட்டில் வந்துடனேவே. இந்த இதை போட்டுக்கோப்பா. செகண்ட் திங் என்ன நம்ம பார்க்கணுன்னா, ஸ்கூல் பேக் இப்படி போடுறப்போ வெயிட்டில் வந்து இப்படி கீழே தொங்கிட்டு இருக்குதுன்னா இந்த பகுதி பேக் பெயின் வந்து ஜாஸ்தி ஆகும். இதையும் அதே மாதிரி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பேக் இழுத்துக்கோப்பா. ஓகே, டைட்டர் பண்ணால் இந்த பேக் வந்து இட் ஷுட் பி க்ளோஸ் டு த பாடி, ஸ்பைனுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி பேக். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப பேகு ஃபுல்லாக இப்படி டைட்டாக இழுத்து இந்த மாதிரி உடம்போடு ஒட்டியிருக்கணும். மிட்லைன் ஆஃப் த பாடி, ஸ்பைனுக்கு க்ளோஸராக இருக்கணும் வெயிட், தனியாக வெளியே தொங்கக்கூடாது. ஸோ அந்த குழந்தைக்கு எந்த சைஸ் பேகு கரெக்டான சைஸோ அதை தான் பார்க்கணும். அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் இருக்கணும் இப்படி முன்னாடி. ஸோ பேக் வந்து லூஸாக கீழே தொங்குதுன்னா அது இழுத்து வெயிட் வந்து உடம்போடு சேர்ந்து இருக்கிற மாதிரி மிட்லைனில் இருக்கணும். இதுதான் மெயின் திங். இப்போ அடுத்தது என்ன பண்ணான்னா, பேக் வந்து என்ன வெயிட் தூக்கலாம் ஒரு குழந்தைங்க? ஏன்னா இப்போ வந்து பேக் பொசிஷன் கரெக்டாக இல்லைன்னா கழுத்து வலி வரலாம், தோள்பட்டை வலி வரலாம், கீழே பேக் பெயின் வரலான்னு பார்த்துட்டோம். அதே வந்து வெயிட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் பேக்கில். நேஷ்னல் பேக் பாலிசினே ஒரு பாலிசி கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பாலிசி பிரகாரம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கீழ் இருக்கிற குழந்தைங்க, எல்கேஜி, யூகேஜி, ப்ரீ ஸ்கூல், இவங்களுக்கெல்லாம் பேக்ஸே இருக்கக்கூடாது. நோ கேரிங் ஆஃப் எனி பேக். கையை வீசிட்டு தான் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் வரணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமமாகவே அவங்க ஸ்கூல் பேக் வந்து 2.2 கிலோ தான் இருக்கணும். அதுதான் சட்டம். அதுக்கு மேலே வந்து அந்த பேக் வெயிட் இருக்கக்கூடாது. இதே வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2.5 கிலோ, 2.5 kgs, இதுக்கு மேலே பேக்கோட வெயிட்டு ஜாஸ்தியாக கூடாது. அந்த 5ஆம் கிளாஸ்லேருந்து 10, 12 வரைக்குமே 4.5 கிலோக்கு மேலே அந்த பேக் வெயிட்டே போகக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு குழந்தையோட வெயிட் எவ்வளவோ அதில் 10-15% தான் ஸ்கூல் பேக் வெயிட் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வளர்கிற குழந்தை 5 வயசு 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் சட்டுன்னு குழந்தைங்க எல்லாமே வளரும். அந்த வளர்ச்சி பருவத்தில் இந்த மாதிரி லோடு போட்டு ஒரு சைடு இழுக்கிறப்போ மரம் எப்படி இங்கே இப்படி போகிற மரம் ஒரு சைடு இழுத்தா இப்படி தானே வளருது, அதே தான் ஸ்பைனுக்கும் ஆகுது. அதனால் 10-15% ஆஃப் த பாடி வெயிட், இந்த குழந்தை வந்து என்ன வெயிட்டோ அதில் 10-15% தான் ஸ்கூல் பேக் வெயிட்டே இருக்கணும். அதைத்தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பீடியாட்ரிக் அசோசியேஷன் மூலயமா ஒரு ரிசர்ச் பண்ணி அதை 4.5 கிலோக்குலேருந்து 5 கிலோ மேலே போகக்கூடாது 10ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்குமே. இதுதான் மெயின் திங்ஸ் மனசில் வச்சுக்கணும். ஸ்கூல் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இதை பேசி சம்ஹவ் ரெடியூஸ் த வெயிட். இல்லைன்னா குழந்தைங்க வந்து இப்போல்லாம் முதலே விளையாடுறது வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்கூலில் வந்து வெயிலுக்கு போய் நின்று அசம்பிளி வெயிலில் விளையாடுறது எல்லாமே குறையுது. ஸோ வெயில் இல்லைன்னா வைட்டமின் டியும் இல்லை. வைட்டமின் டி இல்லாத காரணத்துலேயே தசை வலி வரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு போனால் தேல் கெட் மோர் நெக் பெயின், பேக் பெயின். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் ரூல்ஸ், ஃபாலோ இட். தேங்க்யூ, ஹாவ் அ குட் இயர்.